வெளிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களே, காலை வணக்கம். நோய்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று, நமக்கு நாமே குணப்படுத்த முடிவது. இன்னொன்று, நமக்கு நாமே குணப்படுத்த முடியாதது. இந்த மருந்தில்லா மருத்துவம் பார்க்குறவங்கெல்லாம் பல பேர் என்ன சொல்கிறாங்க, டாக்டரே பார்க்காதீங்க, ஹாஸ்பிட்டலே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். உலகில் மொத்தம் 4448 வியாதிகள் இருக்குது. இதில் 95% வியாதிகளுக்கு மருந்து இல்லாமல் சரி பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற 5% நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும், ஆப்ரேஷன் தான் பண்ணணும், மருந்து மாத்திரை சாப்பிட்ணும். இப்படி பிரித்து பார்க்கணும். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதாவதுங்க, நான் ஒரு 5 விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால், ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால், ரத்தத்தின் அளவு கம்மியானால், மனம் கெட்டுப்போனால், செல்களுக்கு அறிவு கெட்டுப்போனால், உடம்புல நோய் வருது, இந்த 5 ஒழுங்கு பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நமது உடம்புல ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்து எல்லா செல்லும் புதுப்பிச்சிடும். அப்போ எல்லா வியாதி குணமாயிரும். ஆனால் சில வியாதி குணமாகாது. அது என்ன தெரியுமா? சரிங்க, நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லா உறுப்பு குணமாய் சௌக்கியமாக இருக்கீங்க, திடீர்னு சொத்து தகராறு வந்துருச்சு, கிளம்பி போகிறீங்க ஊருக்கு, உங்களுக்கு உங்கள் தம்பிக்கு பயங்கரமான சண்டை, உங்கள் தம்பி கத்தி எடுத்து கண்ணில் சொருகிடுறாரு, நீங்கள் உடனே உட்காந்துட்டு நான் சொல்லிக் கொடுத்த டெக்னிக்கு 5 ஒழுங்கு பண்ணாலாம் சரியாக போகாது, அப்போ கண்டாக்டர் தான் போய் பார்க்கணும். கண்டாக்டரு அந்த கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புவாரா இல்லையா? அப்போ கத்தி எடுத்து குத்துனா கண்ணுக்குள்ளே நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணி குணப்படுத்த முடியுமா? முடியாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும், மருந்து மாத்திரை சாப்பிட்ணும். அப்போ அந்த 5% நோய் வருதா இல்லையா? ஒரு கம்பி எடுத்து கிட்னியை சொருகிடுறாங்க, நீங்கள் உட்காந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்க டெக்னிக்கு அனாட்டமிக் தெரப்பி தெரியும், செவி வலி தொடு சிகிச்சை தெரியும் அப்படின்னு சொன்னால் குணமாகாது. அந்த கம்பி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் வேணுமா இல்லையா? துப்பாக்கி எடுத்து சொல்கிறாங்க, சுட்ட ஒன்று, ஏய் நான் யார் தெரியுமா, ஹீலர் பாஸ்கர் ப்ரோக்ராமெல்லாம் போயிருக்கிறேன், அவர் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன், அப்படி சொன்னாலும் குணப்படுத்த முடியாது, போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்லையா, அந்த குண்டை வெளியெடுக்கணுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, எல்லா வியாதிகளையும் நம்ம டெக்னிக்கில் குணப்படுத்த முடியாது. 95% குணப்படுத்தலாம், 95%. மிச்சம் இருக்கிற 5% எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். அதென்ன 5? கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கியில் சுடுறது, மண்டை உடையிறது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் ஊனமாக பிறக்கிறது, இல்லை நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்காமல் இருக்கிறது, ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, அறகுறையாக கேட்கறது, அறகுறையாக ஃபாலோ பண்ணுறது, ஃபுட் பாய்சனு, பாம்பு கடிக்கிறது, பல்லி கடிக்கிறது, ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக டாக்டருன்னு தேவை, கண்டிப்பாக தேவைங்க. ஆனால் சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கர்ப்பப்பையில் கட்டி, கிட்னில் கல், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, டான்சில், இது எதுக்குமே மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சரியாக போகாது. மருந்து இல்லாமல் நான் சொல்லிக் கொடுக்குற 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணால் தான் சரியாக போகும். அதாவது உள்ளுக்குள்ளேயே வந்த வியாதிகளை உள்ளுக்குள்ளேயே சரி செய்யலாம், வெளியிருந்து வந்த வியாதிகளை நீங்கள் டாக்டரின் உதவியுடன், மருந்து மாத்திரை உதவியுடன், ஆப்ரேஷன் உதவியுடன் சரி செய்து கொள்ளலாம். நான் எப்போவுமே உங்களை வந்து டாக்டர்கிட்டயே போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். 100 இல் 95 வியாதிக்கு நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 5% வியாதிக்கு மட்டும் நீங்கள் மருத்துவரை பார்த்தால் போதும். உடனே சில பேர் கேட்குறாங்க, எனக்கு கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியும்னு சொல்கிறியே, நீ லூஸா, நீ வேணா வரையா, ஓ உடம்புல கேன்சர் எய்ட்ஸ் கிருமியில் நான் அனுப்புகிறேன் பார்க்கலாமா அப்படின்னு. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு திமுரு அப்படின்னு அர்த்தம். ஆமாங்க, இப்போ உங்களுக்கு வந்து குணப்படுத்த முடியலன்னு சொல்கிறீங்க, எனக்கு வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்கிறேன், அப்போ என்ன பண்ணணும், மரியாதையா அது எப்படிங்கன்னு கேட்கணும். நான் வந்து அந்த விளக்கமாக பதிலெல்லாம் சொல்லி, அந்த சிகிச்சையெல்லாம் என்னன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தனுக்கு அதிகமாக தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட போய் பணிவாக போய் அது எப்படின்னு கற்றுக்கணுங்க. யாருமே எதையும் கற்றுக்கிறதே இல்லை. ஆளை பார்க்க வேண்டியது, உருவத்தை பார்க்க வேண்டியது, பேசுகிற ஸ்டைலை பார்க்க வேண்டியது, நம்ம கொஞ்சம் லோக்கலாக பேசுவோமா, நமக்கு இங்கிலீஷெல்லாம் பேச தெரியாதா. சில பேர் நினச்சிட்ருக்காங்க இங்கிலீஷில் கரெக்டாக பேசுனா புத்திசாலின்னு. இது எப்படி தெரியுமா இருக்குது, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புரிஞ்சுக்குங்க, கேன்சர் எய்ட்ஸ் கண்டிப்பாக குணப்படுத்த முடியுங்க. கேன்சர்னா என்னங்க, நம்ம உடம்புல எல்லா உறுப்பும் தன்னைத்தானே புதுப்பிக்குது, அந்த அறிவு கெட்டு போனால் கேன்சர். எய்ட்ஸ்னா என்ன, நமது உடம்புல எல்லா நோய்க்கிருமிகளையும் உடம்பு ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரின்னு 4 விதமான வேலை செஞ்சு குணப்படுத்துது. நோய்க்கிருமியை கொலை பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரிங்கிற 4 வேலையில் ஏதாவது 2 வேலை 1 வேலை பண்ணலன்னா உடம்பு என்ன ஆகும், தன்னைத்தானே அந்த நோய்க்கிருமியில் கொலை பண்ணாது, அப்போ எய்ட்ஸ் வந்துடும்.
யாருடைய உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கோ உங்களுக்கு எய்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். யாருடைய உடம்பெல்லாம் இம்யூன் பவர் மொத்தமாக அவுட் ஆயிடுச்சோ எய்ட்ஸ்னு அர்த்தம். உறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிச்சா கேன்சர் இல்லைன்னு அர்த்தம். உறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது கெட்டு போனால் கேன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். பல பேத்துக்கு புரியலைங்க கேன்சர் எய்ட்ஸ்னு என்னென்ன. எனக்கு 5 நிமிஷம்லாம் பத்தாது, லென்த்தியான ப்ராசஸ்ஸு. ஏன்னா கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு 2-3 நாளாவது டைம் கொடுக்கணுங்க. எனவே இங்கே பாருங்கள், ஒரு 5 நாள் நான் பேசின அந்த விஷயங்களை உட்காந்து பொறுமையாக கேட்டிங்கன்னா கேன்சர் எய்ட்ஸையும் குணப்படுத்த முடியும். புரிந்து கொள்ளுங்கள், எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியுங்க. அது என்னன்னு தெரிலிங்க, தெரிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், நீங்களே உங்களை குணப்படுத்திடலாங்க. எனவே நண்பர்களே, எந்த ஒரு வியாதி இருந்தாலும் நாம் கண்டிப்பாக மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதற்கான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியதுதான் முக்கியமே தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. எனவே நண்பர்களே, இயற்கையான முறையில் நமக்கு நாமே எப்படி குணப்படுத்துவது அப்படிங்கிறத கற்றுக்கிறது மூலமா கண்டிப்பாக நாம் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தலாம். நமது உடல் தன்னைத்தானே புதுப்பிக்கும் சக்தி உடையதுங்க. ஒவ்வொரு உறுப்பு இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு உறுப்புமே குணமாயிட்டே இருக்குது. எனவே நோய்கள் 2 வகைப்படும், குணப்படுத்தக்கூடிய நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள். எனவே குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு டாக்டரை பாருங்கள், மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, ஆப்ரேஷன் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் குணப்படுத்தக்கூடிய அனைத்து நோய்களையும் கண்டிப்பாக நாம் இயற்கையாக குணப்படுத்த முடியும். மீண்டும் சொல்கிறேன், 4448 வியாதிகள் இருக்கிறது. அதில் 5% மட்டுமே டாக்டரை பார்த்தால் போதும், 95% நோய்களை மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். குணப்படுத்துவோம், இந்த உலகத்தை மருந்தில்லாத ஒரு சமுதாயமாக மாற்றுவோம்.